அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கூத்தாண்டலூருக்கு இந்த குறிப்பிட்ட இந்த தேர்தல் களத்திலே பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் வழிந்திருக்கிறீங்க. உங்களை வந்து நாங்கள் கூத்தாண்டலூர் மக்கள் சார்பாக, மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக வருக வருக என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக கூத்தாண்டலூர் மக்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கிற இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறாங்க. வெளிநாடுகளில் தான் வந்து கூத்தாண்டல் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, உள்ளூர்லேயும் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் கள அண்ணன் பிறக்கக்கூடிய இந்த பிரச்சார நேரத்தில் கேஎன்ஆர்என்ஸ் டி யூடியூப் சேனல்ங்கிற அந்த டிவியின் சார்பாக இப்போ உங்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு பேசலாம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான் வந்து உங்களுடைய அந்த தாக்கத்தையும் உங்களுடைய பதிவுகளையும் வைத்து அவர் ஒரு தெளிவடைந்து கொள்வாங்கிற நல்ல நோக்கத்தோடு உங்களை சந்திக்கின்றோம். நீங்கள் நேரம் ஒதுக்கி தந்ததற்கு கேஎன்ஆர்என் டிவி சார்பாக நன்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் விஷயமாக வந்து தேர்தல் காலத்தில் தமிழகம் முழுவதும் நீங்கள் வந்து சுற்று பிரச்சாரம் பண்ணிட்டு வரீங்க, அந்த களத்தினுடைய இறுதி வடிவமாக இப்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? எங்கே போனாலும் மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை பார்க்க முடியும். நான் வந்து ஒரு தனி நபராக பார்க்குறேன், நான் கட்சி சார்பாக இல்லாமல் எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஏற்கனவே இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு இந்த ஆட்சியில் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மோசமாக வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லா வகையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ மாற்று அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் தான் அவங்க பார்க்குறாங்க. யார் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும், அடுத்து இந்த ஆட்சியை யார் கையில் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு மக்கள் காத்திட்ருக்காங்க. அந்த எழுச்சியை நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். மக்கள் காத்திட்ருக்காங்க, நம்ம எப்போ வாக்களிப்போம், எப்போ இந்த ஆட்சி மாறும், எப்போ வந்து இவர் முதலமைச்சராக வருவார், நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கையோடு காத்திட்ருக்காங்க. அதனால் களம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லா. இப்போ வந்து நம்ம பொதுவாக பார்க்குறோம் தமிழ்நாட்டில் வந்து தாய்மார்களுடைய வாக்கு, ஏன்னா நீங்கள் ஒரு தாரத்தியாக இருக்கிறீங்க, சமுதாயத்துடைய பிரதிநிதியாக இருக்கிறீங்க, பல்வேறு தளங்களில் இலக்கியத்தில் மற்றும் பல்வேறு தளங்களில் நீங்கள் பரிணமித்தவர்கள். ஆக தாய்மார்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனையாக உதவி செய்வதற்கு வாக்களிக்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்களா? அதுக்கு மிக முக்கிய காரணம் எதுவும் நடக்கிறீங்க? ரெண்டு மூணு பல காரணங்கள் சொல்ல முடியும். ஏன்னா எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, தலைவர் கலைஞருடைய ஆட்சியில தான் வந்துட்டு பெண்களை உயர்த்துறதுக்கான பல திட்டங்கள் வந்து ஸ்கீம்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து நடைமுறை வந்ததுக்கப்புறம் நிறைய பெண்கள் அதனால் பலன் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சுய உதவி குழு முதல் இந்தியாவிலே நாம தான் ஆரம்பிச்சிருக்கோம், தலைவர் ஆரம்பிச்சிருக்காரு. அதை பெரிய அளவுக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வளர்த்தெடுத்தார், அது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் திருமண உதவித்தொகை திட்டம், கல்வி உதவித்தொகை, கர்ப்பிணி கால கர்ப்பகால நிதி உதவி, இப்படி நம்ம வந்து உள்ளாட்சியில் 53% பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பெண்கள் பேர்லேயே ஏகப்பட்ட திட்டங்களை தலைவர் அறிவிச்சிருக்காரு. அதை எல்லாமே மகளிரை போய் சேர்ந்திருக்கு. சொத்துரிமை பெண்களுக்கு இந்தியாவிலேயும் முதல் முறையாக நம்ம மாநிலத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ பெண்கள் எம்பவர் பண்ணுறதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஜெண்டா, அதுதான் முக்கியமான அவங்களுடைய நோக்கம். அந்த ஐடியாலஜியை தான் நம்ம அன்னைக்கு பார்க்கணும். பெண்களை வந்து முன்னேற்றுறதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறையையும் ஆர்வத்தையும் நம்ம வேற எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது. இந்த தேர்தல் வந்து இன்னும் மக்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்போட பெண்கள் இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு 3 கோடியே 10 லட்சம் பேர் வந்து பெண் வாக்காளர்கள் தான். அவங்க ஆண்களை விட அவங்க தான் அதிகமாக வாக்களிக்க போறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள், இன்னைக்கு பல உதவிகளை வந்துட்டு நம்ம மேனிஃபெஸ்டோட கொடுத்துருக்கிறத வந்து பார்த்தோம்னாவே, கர்ப்பகால உதவியெல்லாம் 24,000 ஆகுது, கர்ப்பகால விடுப்பு வந்து 12 மாசமாக மாறப்போகுது, இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களுக்குமே உதவித்தொகை, அதாவது அவங்களுக்கு நம்ம ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, அந்த உரிமைத்தொகை அது மாதம் 1,000 ரூபா ஒவ்வொரு பெண்களுக்குமே கிடைக்க போகுது. அதுபோல் ஒரு திட்டத்தை நம்ம அறிவிச்சிருக்கோம். அப்புறம் கேஸ் சிலிண்டர் விலை வந்து இன்னைக்கு தாறுமாறாக ஏறி கிடக்கு, பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதில் வந்து மாதம் ஒவ்வொரு முறையுமே 100 ரூபா குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கோம். இருக்குது இப்படி பல வகையிலையும் பெண்களை தவறக்கூடிய ஒரு திட்டங்களை வந்துட்டு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொள்ளாச்சியில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை வந்து மிக மோசமாக பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்கு. இங்கே ஒரு பெரிய காவல்துறை அதிகாரிக்கையே அவங்க பாலியல் வன்முறை நடக்குது, இன்னொரு காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரி அவங்களை வந்து மோசமாக வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்க ட்ரை பண்ணுறாரு, அதுக்கு எதிராக அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அதை கூட தடுத்து நிறுத்து அவங்கள போக விடாமல் பண்ணாங்க. அப்போ நிறைய குற்றவாளிகள் வந்து குற்றம் செய்கிறப்ப அவங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி செஞ்சுட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்தா பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். தளபதி வந்து இன்னைக்கு இப்போ தன்னுடைய அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில்
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டிஸ்ட்ரிக்ட் போர்ட் ஒன்று உருவாக்குறேன்னு சொல்லிட்டு பெண்கள் பிரச்சனையில மட்டுமே எடுத்துக்கிட்டு உடனடியாக தீர்வு பெற வைக்கிற மாதிரி பல வகையில பெண்கள் வந்து மிகப்பெரிய ஆர்வத்தோடு இருக்காங்க. இப்ப சில இடங்கள்ல குறிப்பாக வந்து சில நம்ம பகுதியில் சில இடங்கள்ல வந்து என்னன்னா நம்முடைய இந்த மதச்சார்பற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணிக்கு எதிராக வந்து சிறுபான்மை பிரிவினரை சேர்ந்த சிலரே வந்து வேட்பாளராக மாற்றக் கட்சியில் நிற்கிறாங்க. ஆக இந்த இடத்துல வந்து சிறுபான்மையினருடைய ஓட்டு வந்து அந்த சிறுபான்மை பிரிவினருக்கு போகுமா அல்லது நம்மளுடைய மதச்சார்பற்ற திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமையிலான கூட்டணிக்கு வருமா, உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கு? குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க எப்படி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்துத்துவ நாடு, ஏன்னா இந்துக்கள் தான் அதிக பேர் இருக்காங்க, இந்துத்துவ இந்து ஓட்டுக்களை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க முஸ்லீம்களை வந்து வெறுக்கிறது போலையும் அல்லது பல இடங்களில் வந்து இஸ்லாமியர்கள் மேல் தாக்குதலை நடத்துறதும் அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஐயை கொண்டு வர்றது எல்லாமே வந்து இது இந்துக்கள் நாடு அப்படின்னு சொல்லி இந்து உணர்வை தூண்டுறது மாதிரி தான் அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சட்டங்களை கொண்டு வர்றாங்க, மாற்றுக்கிழமை வச்சு சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இது பல வகையில் வந்து இந்துக்கள் ஒட்ட போலரைஸ் பண்ணுறாங்க, அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்படி பார்க்குறப்போ நம்ம வந்து சிறுபான்மையினர், நம்ம வந்து நம்மளும் நம்ம ஓட்டை வந்து நம்ம மதத்தை சார்ந்தவங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினர் இன்னொரு சிறுபான்மையினரை தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமா வந்து வாக்குகள் வந்து ஒரு பக்கம் வந்து இந்துக்கள் வாக்கு அது அதிகமா இருக்கு, அப்ப இந்துக்கள் மட்டும்தான் இந்துக்களை வாதிக்கணும், இஸ்லாமியர்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வரும். இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களே நம்மளே நாம பாதுகாக்க முடியும், நம்மளே வாக்களிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நிச்சயமா ஆரோக்கியமான ஒண்ணு இல்லை. ஏன்னா நம்ம மைனாரிட்டி தான், நீங்க அதை வந்து நம்மளை பாதுகாக்க எந்த சக்தியால முடியும், எந்த இயக்கம் வந்து நமக்கு பாதுகாப்பை தரும், அதுதான் வந்து ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். வந்து மதம்ங்கிறது நம்ம மனசாப்பட்ட முற்போக்கு கூட்டணி, அதுதான் நம்ம கூட்டணியுடைய நோக்கமே. நம்ம வந்து எந்த மதத்துக்கும் வந்து எதிரானவர்கள் இல்லை, எல்லாரும் ஒன்னாதான் வாழ்ந்திருக்கோம், ஒன்னாதான் இனிமேலும் வாழணும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த சமூகம் இப்படியே வாழ்ந்துட்டு மாநில அப்படிதான் நடக்கணும் நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அப்ப வந்து நீங்க இந்து ஓட்டுன்னு அவங்க கேட்கறதுக்கோ இஸ்லாமியர் ஓட்டு இஸ்லாமியர்களுக்குன்னு கேட்கறதுக்கோ எந்த வித்தியாசமும் இல்லை. அதனால நம்ம வந்து இஸ்லாமியர்கள் தயவு செய்து இந்த தேர்தலில் வந்து இது வாழ்வாசாவா பிரச்சனை, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக இந்து ஓட்டு இந்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக இப்படிதான் போலரைஸ் பண்றாங்க ஓட்டை, அது நிச்சயமா அந்த மாதிரி வந்து நம்மளும் நடந்துக்க கூடாது. யார் நம்ம சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், யார் ஆட்சிக்கு வந்தா நியாயமான ஒரு ஆட்சி நடக்கும், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்குதான் நம்ம ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கணுமே ஒழிய நமக்குள்ள நம்ம ஓட்டு போட்டு நம்ம பவருக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அதன் மூலமா வந்து சட்டசபையில போய் ஒன்னு ரெண்டு எம்எல்ஏ போய் உட்கார்ந்துட்டு பெரிய மாற்றத்தை நீங்க வந்து தீர்மானம் நிறைவேற்ற முடியாது, சட்டங்களை கொண்டு வர முடியாது. ஆட்சி யார் கையில இருக்கணுமோ அவங்களாலதான் வந்து நிறைய சட்டங்களை கொண்டு வர முடியும். ஆட்சியே நல்லபடியா இருக்கும். இறைவன் நாளினால் ஸ்டாலின் தலைமையில புதிய அமைகின்ற போது இந்த சிஏஏ என்ஆர்சி போன்ற பிரச்சனைகளுக்கு சட்டசபையிலேயே வந்து முதலமைச்சரான பிரதமர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தீர்மானம் போட்டு கேரள அரசு போட்டது மாதிரி தீர்மானங்கள் போடுவாங்க. கண்டிப்பா நீங்க வந்து நம்ம ஆட்சி நடந்த போவே அதிமுக ஆட்சி நடந்த போவே அதிமுக என்ன பண்ணாங்கன்னா அதிமுக ஒரு ரெண்டு விஷயம் பண்ணாங்க. ஒண்ணு மாநிலங்கள் அவையில பாஜக நிறைவேற்ற முடியாத நிலையில இருந்துச்சு சிஏஎன்ஆர்சிய, அவங்கதான் ஆதரவு ஆதரவு கொடுத்தாங்க, நிறைவேற்றுறதுக்கு காரணமா அவங்கதான் இருந்தாங்க. ஒண்ணு ரெண்டாவது நம்ம எல்லாரும் போராடணும், இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல சமூக நல்லிணக்கத்தோட இருக்கக்கூடியவங்க அமைப்புகள் எல்லாமே இணைஞ்சு பெரிய போராட்டத்தை நம்ம முன்னெடுத்தோம். தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க நடந்தது, தமிழ்நாட்டிலேயே அப்படித்தான் எல்லாரும் கைகோர்த்தோம். யாரெல்லாம் நம்ம அமைதியா வாழணும் நினைச்சோமோ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். அவங்க மேலாம் கேஸ் போட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்போ இன்னைக்கு தேர்தல் வந்ததுன்னு எல்லா கேஸையும் வந்து வாபஸ் வாங்கினாரு எடப்பாடி பழனிசாமி, என் மேலாம் கூட கேஸ் இருந்தது எல்லாத்தையும் வாபஸ் வாங்கினாங்க, அவசர அவசரமா தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா எப்போ அந்த சிஐஏ பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டதோ அப்போவே எதிர்த்து குரல் கொடுத்தது திமுக, வெளிநடப்பு செய்தது எதிர்த்து ஓட்டு போட்டது எல்லாம் திமுக தான். நம்பர் ஒன்னு. ரெண்டாவது கேரளாவில் மாதிரி நம்மளும் வந்து ஸ்டேட்ல
சரி நீங்க வந்து முத ஓட்டு போட்டுட்டு வந்துட்டீங்க தப்பா, இப்போ நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல இவ்வளவு போராட்டம் நடக்குதுல மக்கள் எதிர்ப்பு இருக்குல்ல, அப்ப நீங்க திராவிட இயக்கம் தானே, நீங்க வந்து சட்டமன்றத்துல கேரளாவை போல நீங்க தீர்மானம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தளபதி தொடர்ந்து குரல் கொடுத்தாரு கேட்டாரு. அதையும் அதிமுக காதல வாங்கல. நாங்க என்ன பண்ணோம், தலைவர் என்ன செஞ்சாருன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தினாரு, 1 கோடி கையெழுத்து வாங்கி எல்லாரையும் எதிர்ப்பு சிஏஏக்கு எதிர்ப்பு கையெழுத்தை வாங்கி அதை அப்படியே கொண்டு போய் பாஜகவுக்கு எதிர்ப்புவாங்க மனநிலைய தமிழ்நாட்டுடைய மனநிலைய கவர்னர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்தாரு. அப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுல இந்த என்ஆர்சி சிஏஏ சட்டம் அமல்படுத்த மாட்டோம் என்று தீர்மானம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல நம்ம வந்து சிஏக்கு எதிராக என்ன பண்ண முடியும், இதுதான் நம்ம தேவையும் கூட. மீண்டும் ஒரு முறை சாயம் போராட்டம் தமிழகத்தில் நடைபெறாது. போராட்டத்துக்கு வேற ஆட்சி வந்துருச்சுன்னா நாம எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க போறோம். இப்ப நம்ம வந்து கொஞ்சம் வேலை செய்ய போறோம், ஒற்றுமையாக இருந்து இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க போறோம். நம்ம ஓட்ட சிதற விட்டோம்னா மாநிலங்கள்ல வந்து பாஜக வந்து எப்படி வந்து பிஜேபி வந்து பி டீம்களை இறக்கி விட்டு நீங்க இங்கே அதே போல ஏபிசி இன்னொரு கட்சியை களம்பிறக்கி இருக்காங்க, அவங்களும் வந்து அங்கே எப்படி உவேசி செஞ்ச வேலையை அவங்க இங்கே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமாக நம்முடைய வாக்குகள் நமக்குன்னு நம்ம நினைச்சோம்னா நிச்சயமா நம்மளால வெற்றி பெற முடியாது. நம்ம வந்து சிறுபான்மையினர் தான், அவங்க அதே போல இந்துக்கள் ஓட்டுன்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு நம்மளை காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது, மதசார்பு இல்லாத ஒரு முற்போக்கு கூட்டணியை நம்ம ஆதரிச்சு நம்முடைய வாக்குகளை சிதறாம வாக்களித்து பெரிய வெற்றியை நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமாக நாம் அதுக்கப்புறம் சந்தோஷமாக நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்காக நாங்க என்ன தெருவில் ஆக இப்ப வந்து ஏபிசிடி போன்ற கட்சிகளுக்கு எல்லாம் வாக்களிக்காம ஒட்டுமொத்தமாக ஜமாத் உலமாவுடைய ஆதரவு பெற்ற முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய ஆதரவு பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கணும். அப்படி வரும்போதுதான் நம்ம வந்து பலமாக முறையில சமுதாயத்தை வழிநடத்த முடியும். தளபதியின் தலைமையில இருந்து நீங்க சொல்ல வரீங்க. கண்டிப்பா இப்ப இறுதியா நிறைவான ஒரு கேள்வி, திருவாரூர் மாவட்டத்துல ஒரு சில இடங்களுக்கு இப்ப நீங்க சென்னைக்கு வந்துருக்கீங்க, இப்போ இந்த பகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கலைஞருடைய ஒரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய தொகுதி, அவருடைய பிறந்த இந்த தொகுதியில வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கலைவாணன் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? பிரகாசமா இருக்கு, பிரகாசமா இருக்கு. ஏன்னா இந்த மண் எப்பவுமே வந்து கலைஞர் அவருடைய மண், அதுக்கு பெரிய அளவுக்கு வந்து வரவேற்பு இருக்கு போறதுல நான் பாக்குறேன். என்னன்னா நம்ம வாக்கு வித்தியாசத்துல பெரிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இந்த பிரச்சாரமே. மற்றபடி வந்து வெற்றி உறுதியா இருக்கு, நம்முடைய ஒற்றுமையை இதுல பலத்தை காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க பிரச்சாரம் கொண்டு வந்திருக்கேன். அவர் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறுவார். நம்ம தமிழக முதல்வராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார். அதற்காக நம்ம எல்லாம் காத்து நிச்சயமாக மிக்க நன்றி. நிறைவாக வெளிநாடு வாழக்கூடிய சகோதரர்கள் வந்து இப்ப நேரடியில் இல்லைன்றாலும் மாலையிலோ இரவுலையோ அதிகாலையிலோ இவங்களுடைய பேட்டியை பார்ப்பார்கள். அவர்களுக்கு ரத்தின சுருக்கமாக நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி, இந்த தேர்தல் நாள் என்று வெளிநாடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒவ்வொரு இந்த எனக்கு கூத்தாண்டூர் வந்து ரொம்ப பிடித்த ஒரு முறை வந்திருக்கேன். இந்த முறை வந்து தேர்தல் என்பது ஒரு பாதுகாப்பான தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான தேர்தல், அதுதான் நம்ம எல்லாருக்கும் அமைதியான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான ஒரு தேர்தலாக நான் பார்க்குறேன். அவங்களும் அப்படிதான் பார்ப்பாங்கன்னு நம்புறேன். இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க கிட்ட உரையாடுறதுக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு, சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஓட்டு என்பது நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஓட்டா இருக்கணும். ஒவ்வொருவரும் நீங்க உங்களால வர முடியாது, ஆனா உங்களுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நீங்க தொலைபேசியின் வழியாக உங்களுடைய ஓட்டு சிதறக்கூடாதுங்கிறத மட்டும் நீங்க உறுதி செய்து கொடுத்தா போதும். அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியோ நம்ம கையில தான் வந்து சேரப்போது அந்த வெற்றி, அதனுடைய பலனையும் நாம தான் அனுபவிக்க போறோம். நல்ல தமிழகம், நம்ம அமைதியான ஒரு தமிழகத்தை மறுபடியும் நம்ம அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். ஒவ்வொரு சொந்தங்களையும் நீங்க வலியுறுத்தணும், கேட்டுக்கணும், துவா செய்யுங்க. ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. கேரளாவின் சார்பாக உங்களுக்கு பலமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. கேதா கல்லாக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும்.